Hello, Vives. Welcome to the Agmal podcast. இன்றைக்கி சூப்பரான ஒரு சுவையில் நம்ம வந்து வெரைட்டி ரைஸ் செஞ்சுருக்கோங்க. இது பார்த்திங்கன்னா முள்ளிங்கி போட்டு தாங்க வந்து செஞ்சுருக்கோம். யாரெல்லாம் வந்து முள்ளிங்கி வந்து விரும்பலையோ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப விருப்பமாக சாப்பிட்ற முறையில் செஞ்சுருக்குறேங்க. இது அவ்வளோ வந்து டேஸ்டியாக பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் வந்து இருந்துச்சுங்க. நான் சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறதால இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுருக்குறேங்க. அவ்வளோ வந்து அருமையாக இருந்துச்சு. நான் இதில் ஒரு சீக்ரெட் பொடி வந்து போட்டிருக்கேன், அது உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துங்க. அது எல்லா வெரைட்டி ரைஸ் கூட வந்து அவ்வளோ அருமையாக வந்து அந்த பொடி வந்து இருக்குங்க. நான் கத்திரிக்காய் சாதம் கூட அந்த பொடி வச்சு செஞ்சேன், கீழே உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், தேவைன்னா பார்த்துங்க. எந்த சேனலில் பார்த்தீங்கன்னா முள்ளிங்கி வச்சே வந்து சட்னி கூட வந்து செஞ்சுருக்குங்க, அதுவும் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், பார்த்துங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இந்த முள்ளிங்கி நல்லா தோலெலாம் வந்து நல்லா சீவிட்டு சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் சின்ன சின்னதாக. இதில் வந்து அந்த முள்ளிங்கி வாசனையே இல்லாத உங்களுக்கு அவ்வளோ நல்லா ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. இந்த ரைஸ் நம்ம செய்கிறது எப்படின்ட்டே பார்த்து அதே மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த வானலில் வந்து இந்த முள்ளிங்கி வந்து போட்டாச்சு. கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூளும் வந்து போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி போட்டு இதுக்கு வேக வைக்க போகிறேங்க. அதிகமாக வந்து தண்ணி போடக்கூடாது. நான் வந்து இதில் ஒரு 1/4 டம்ளர் இருக்கும் போட்டிருந்தேன். இந்த தண்ணியிலே வந்து இதை வெந்துடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு வேக வைக்கலாம். பாருங்கள், இந்த தண்ணி எல்லாமே வந்து சுண்டிடுச்சு, நல்லாவும் வந்து இது வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னான்ட்டு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் காத்துக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கிட்டேன் ஒரு 4, பூண்டு வந்து ஒரு 4-5 வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 6-7 கூட போட முடியும். துருவின தேங்காய் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டேன். இது கூட வந்து 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம் வந்து போட்டுக்கலாம். இது எல்லாமே வந்து நம்ம மிக்சியில் நல்லா வந்து அடித்து எடுத்துக்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன், இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். இதில் 1 டீஸ்பூன் இருக்கும் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், எல்லாமே நல்லா பொரியட்டும். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும் கடலப்பருப்பு. இப்போ நம்ம உப்புமாவுக்கு வதக்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் வந்து இது வதக்கி போகிறோம். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை இலையும் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லாவே வந்து கொஞ்சம் வறுப்பட்டுச்சு. இதில் 1 பெரிய வெங்காயம் இருக்கும், சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து வதக்கிடலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக ஆகணுன்ட்டு இல்லை, கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வந்து வதங்கி வந்துச்சுன்னா போதும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து வதங்கி வரணும். நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, இது வந்து குறை குறைன்னு இந்த மாதிரி வந்து அரைச்சிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப மையமும் வந்து அரைக்கக்கூடாது. இப்போ இந்த தேங்காய் இதெல்லாம் இதில் போட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. 1/4 டீஸ்பூன் இருக்கும். இதில் பெருங்காயத்தூளும் வந்து சேர்த்துக்கலாம். இதான் அது ஒரு சீக்ரெட்டான பொடின்னு சொன்னேன் இல்லைங்களா. இது வெரைட்டி ரைஸுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதனுடைய லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், பார்த்துங்க. இதில் நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் இருக்கும் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கும் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கலாம். எல்லாம் நம்ம வறுத்து செஞ்சதால் அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த பொடி. இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா, இப்போ இந்த முள்ளிங்கி இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த முள்ளிங்கி வந்து இதோட சேரக்குள்ள மசாலாவுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. அந்த முள்ளிங்கியுடைய வாசனையே வந்து உங்களுக்கு தெரியாது. ஒரு சிலருங்க அந்த வாசனை வந்து பிடிக்காது, அதனால தான் நான் திரும்பி சொல்லிட்டு இருக்கிறேன். இது வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் வந்து நான் வேக வச்ச சாதம் வந்து எடுத்துக்கிட்டேன். உதிரி உதிரியாக எப்படி வந்து வேக வைக்கணும்னுட்டு கீழே லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா பார்த்துங்க. இது வந்து ஒரு 2 பேர் வந்து சாப்பிட்ற மாதிரி லஞ்சுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். மறுபடியும் வந்து 1 டீஸ்பூன் இருக்கும் அந்த பொடி வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த பொடி வந்து நம்ம அரைக்கக்குள்ளே நல்லா வறுத்து வந்து செஞ்சதால் நல்ல மணமாக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து
நெய் வந்து சேர்த்துக்கிட்டேன். நெய் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து போட்டால் போதும், அவ்வளோ அருமையான வாசனையாக இருக்கும். நெய் வந்து ஆப்ஷன் தான், இல்லாதையும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வந்து கரியாண்டல் லீஃபும் வந்து போட்டுக்கலாம் சாப் பண்ணி. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக, எவ்வளோ நல்லா இருக்குது. இது வந்து சாப்பிட்டுக்குள்ள அவ்வளோ நல்லா டேஸ்ட் இருந்துச்சு. இது லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து எடுத்துகிட்டு போகக்குள்ள பசங்க வந்து உடனே காலி பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காத வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு அதிக அதிகமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் ரொம்பவே வந்து வெரைட்டி சாதனெலாம் இருக்குது, தேவைன்னா நீங்கள் அக்மல் ஃபுட்டுக்கு விசிட் பண்ணி பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் இருக்குது. தேவைன்னா பிளேலிஸ்ட்டை வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துங்க வெரைட்டி சாதத்துக்கு. கத்திரிக்காய் வச்சு கூட வந்து நான் ஒரு வெரைட்டி சாதம் செஞ்சேன், அதுவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த முள்ளங்கி சாதமும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்ட்டு ஹோப் பண்ணுறேன். என்ஜாய் ஃபுட்.